loves me, this I know, for the Bible tells me so. Little ones to him belong, they are weak, but he is strong. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. Yes, Jesus loves me. The Bible tells me so. ஹாய் தம்பி தங்கைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் உங்களோட பெற்றோரோட, உங்களை பாதுகாக்கிறவங்களோட எல்லாரும் ரொம்ப பாதுகாப்பாகவும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமா, அது போல நான் வந்து போன வாரம் உங்களுக்கு என்னதை பத்தி சொல்லி தந்தேன்? ஜெபத்தை குறிச்சி நாங்க கடவுளோட எப்படி கதைக்கிறத பத்தி சொல்லி தந்தேன் தானே? அது போல எங்களோட வாழ்க்கையில முக்கியமா ஜெபத்தையும் வேதாகம் வாசிக்கிறதையும் ஒரு பழக்கமா நாங்க வச்சுக்கொள்ளணும். ஓகே, அது எங்களோட வாழ்க்கையும் ரொம்ப முக்கியமானது. இந்த வாரம் அக்கா யார பத்தி கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? இயேசுப்பட அம்மா யாரு? மரியாள். மரியாளை பத்தி தான் இந்த வாரம் நாங்க பார்க்க போறோம். அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான விடியதை பத்தி நாங்க போய் பார்ப்போமா? வாங்க போலாம். வாழ்த்துகிறேன் மரியா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேவன் உன்னிடம் பிரியமாய் இருக்கிறார். நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. பயப்படாதே மரியாளே, கர்த்தர் உன்னிடம் பிரியமாய் இருக்கிறார். கவனி, நீ கருவுருவாய், ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுப்பாய். குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராக இருப்பார். மகா உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று மக்கள் அவரை அழைப்பார்கள். அவரது முன்னோராகிய தாவீதின் அதிகாரத்தை கர்த்தராகிய தேவன் அவருக்கு கொடுப்பார். சதா காலமும் யாக்கோபின் மக்கள் மீது இயேசு அரசாங்கார். இயேசுவின் ஆட்சி ஒருபோதும் முடிவுறுவதில்லை. ஆனா இது எப்படி நடக்கும்? எனக்குதான் கல்யாணமே ஆகலையே. பரிசுத்த ஆவியானவர் உன்னிடம் வருவார். உன்னதமான தேவனின் ஆற்றல் உன்னை மூடிக்கொள்ளும். குழந்தை பரிசுத்தமுள்ளதாக இருக்கும். உறவு பெண் எலிசபெத் கருவுற்று இருக்கிறாள். அவள் மிகவும் வயதானவள், குழந்தை பெற முடியாதவள் என்று நினைக்கப்பட்டாள். ஆனால் அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறாள். இது அவளுக்கு 6வது மாதம். தேவனால் எந்த காரியத்தையும் நிச்சயமாக செய்ய முடியும். நான் கர்த்தருக்கு பணிவிட சேரப்பேன். நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு நடக்கட்டும். குட்டீஸ், மரியாளை பார்க்க யாரு வாரா? ஒரு தேவ தூதன் வராங்க தானே? தேவ தூதன் எப்படி இருந்தாங்க? ஒரு வெள்ளை ஆடை உடுத்தி, பெரிய செட்டைகள் ரெண்டு இருந்துச்சு தானே? அப்படி ஒருத்தவங்க எங்களுக்கு முன்னாடி வந்து எப்படி இருக்கும்? நாங்க ஆச்சரியமா பாப்போம் தானே, யார் இது வந்திருக்கா அப்படின்னு. மரியாளும் அது போலதான் ஆச்சரியமா பாக்குறாங்க, யாருடா இனியப்பா இப்படி வந்திருக்கா அழகா அப்படின்னு. அப்ப அந்த தேவதூதன் வந்து என்ன சொல்றாங்க? உங்களுக்கு ஒரு குமாரன் கிடைப்பாங்க, அவருக்கு இயேசுன்னு பேரிட சொல்றாங்க தானே. அது மரியாள் என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு வந்து நிறைய ஆசைகள் இருந்திருக்கும் தானே வாழ்க்கையில. அவங்க எப்படி எல்லாம் வாழணும், எப்படி எல்லாம் இருக்கணும்னு நிறைய ஆசைகள் இருந்திருக்கும். ஆனாலும் அவங்க என்ன செய்யறாங்க? அந்த தேவதூதன் சொன்னதை கேட்டு அவங்களோட தாழ்மையான மனோரிச்சு தானே. அப்ப அவங்க அவர் சொன்னதை கேட்டு அவங்களோட மனசை மாத்திக்கொண்டு கடவுள்கிட்ட திட்டத்தைப்படி செய்ய அவங்களோட வாழ்க்கைய ஒப்பு கொடுத்தாங்க தானே. அது போலே தான் குட்டிஸ், நாங்களும் எங்களோட வாழ்க்கையில நாங்க ஒரு தாழ்மையான மனசு இருக்கணும். அது போல எங்களுக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும் தானே? ஆமா, அப்ப நாங்க வந்து எங்களோட திட்டத்தை விட்டுட்டு எங்களோட கடவுள், எங்களை படிச்ச கடவுளோட திட்டம் இருக்கு தானே, அதன்படி வாழ்றதுக்கு எங்களோட வாழ்க்கைய நாங்க பழக்கப்படுத்திக்கொள்ளணும். ஓகேயா அக்கா? பாருங்க, இந்த வாரம் ஒரு அழகான கைவேலை செஞ்சிருக்கேன். இது பார்த்தா என்ன விளங்குது? ஒரு தேவதூதன் மாதிரி இருக்கு தானே? இது அக்கா ஒரு பேப்பர்ல செஞ்சிருக்கேன். இது மாதிரி நீங்களும் செஞ்சு உங்களோட, இப்ப இந்த மாசம் வந்து கிறிஸ்துமஸ் வருது தானே, உங்களோட கிறிஸ்துமஸ் ட்ரீல தொங்க வச்சுக்கொள்ளலாம், இல்லாட்டி உங்களோட வீட்டுல வச்சுக்கொள்ளலாம். ஓகேயா? நாங்க பாட்டுன்னு பாடுவோமா? சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா,
பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உனக்கு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உனக்கு எல்லாம் நடக்கும். அற்புதங்கள் நடக்கும், உலகமே உன்னை பார்த்து வியக்கும். அற்புதங்கள் நடக்கும், உலகமே உன்னை பார்த்து வியக்கும். மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். ஓ உள்ளத்துக்குள்ள தேவ வல்லம வந்தா உனக்கு எல்லாம் நடக்கும். நாங்களாம் யாரு? எங்கட கடவுள்ட சாயல்ல படைக்கப்பட்ட பிள்ளைங்க தானே. அப்ப எங்கட கடவுள் எங்கட மனசுக்குள்ள எங்கட வாழ்க்கைக்குள்ள வந்தா எங்கட வாழ்க்கையில பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும் தானே. அப்ப எங்கட வாழ்க்கையில கடவுளோட திட்டத்தை நாங்க செய்ய எங்கட வாழ்க்கைய பழக்கப்படுத்திக் கொள்ளணும். ஓகே, இன்னொரு கதையோட அக்கவங்களை சந்திக்க வரேன். பாய்.